Hi guys, I'm Nivetha. In the video, 11th standard max exercise 5.5 la irukkakudiya oru one word problem da paakaporum. The HM of two positive numbers, those AM and GM are 16,8 respectively. அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு HM ஓட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. AM-னா அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற 16, GM-னா ஜியோமெட்ரிக் மீனோட வேல்யூ அடுத்தது கொடுத்துருக்குற 8 அப்படின்னு வந்திருக்கும். நமக்கு கேட்குறது HM ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ AM-னா அரித்மெட்டிக் மீன் அர்த்தம் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை டூவா? ஏன்னா இது வந்து டூ பாசிட்டிவ் நம்பர்ஸை குறிக்கிறது. ஓகே, அதனால் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை டூவோட வேல்யூ 16 வரும். 2 அந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 16 × 2 ஓட வேல்யூ என்ன வரும்? 32 வரும். அடுத்தது ஜிஎம்மோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, ரூட் ஆஃப் ஏபி தான் ஜிஎம்மோட வேல்யூ, சரியா? அப்போ இந்த இடத்துலையும் ஸ்கொயர் பண்ணுங்கள், இந்த இடத்துலையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? 64 அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலி ஹெச்எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஹெச்எம்மோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 × AB divided by A plus B அப்படிங்கிறது தான். அதாவது ஹார்மோனிக் மீனோட ஃபார்முலா 2 × AB divided by A plus B. அதனால் 2 × ABயோட வேல்யூ என்ன வரும்? 64. இங்கே இருக்கு இல்லையா ஏபியோட வேல்யூ, ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன வரும்? 32 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ 32 ஒன் டைம்ஸ், 32 டூஸால் 64 வரும், 2 2ஸால் 4 அப்படின்ட்டு வரும். ஸோ இதில் பொறுத்தவரை உங்களுக்கு ஹார்மோனிக் மீனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா, அரித்மெட்டிக் மீன் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜியோமெட்ரிக் மீனோட வேல்யூ ரூட் ஆஃப் ஏபின்னு வந்திருக்கும். நம்ம ஜியோமெட்ரிக் மீனோட வேல்யூ, ஹார்மோனிக் மீனோட வேல்யூ 2 AB divided by A plus B. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.